மடக்கிய கையை நீட்டாமல் ஒருவன் இருந்தால் அவனை யாரும் வள்ளல் என்று அழைக்கவே மாட்டார்கள். எனக்கு ஒரு சின்ன ஜென் கதை நினைவுக்கு வருகிறது. மாக்குசான் கை என்பதுதான் அது. மாக்குசான் என்பவர் மிகப்பெரிய வள்ளல். வருகிறவர்களுக்கெல்லாம் பொருட்களை அள்ளி அள்ளி தருகிறார். அவருடைய மனைவி ஒரு ஜென் துறவியிடம் சென்று, என் கணவர் வருகிறவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி தருகிறார், நாங்கள் ஏழையாகி விடுவோமோ வறுமையடைந்து விடுவோமோ என்று அச்சமாக இருக்கிறது என்று கூறுகிறார். உடனே அந்த ஜென் துறவி, இந்த கையை மூடியே இருந்தால் அது பயன் தர முடியுமா என்று கேட்கிறார். முடியாது என்கிறார் அவர். திறந்து இருந்தால் பயன் தருமா என்று கேட்கிறார். அப்போதும் பயனளிக்காது என்று கூறுகிறார். கைகளை மூடி திறப்பதால் தான் பயன். எனவே உன் கணவர் மூடி திறக்கிற வித்தையை செய்கிறார், தடுத்து விடாதே என்று குறிப்பிட்டார். எனவே வள்ளல் என்று ஒருவர் பெயர் வைத்துக் கொண்டு யாருக்கும் வழங்காமல் இருந்தால் அவரை யாரும் வள்ளல் என்று அழைக்க மாட்டார்கள். ஜே கிருஷ்ணமூர்த்தி அறிவு என்பது இறந்த காலத்தை சார்ந்தது என்று குறிப்பிடுகிறார். புத்தகங்களை கற்றுக்கொண்டு அவற்றோடு நிறுத்திவிட்டால் நாம் இறந்த காலத்திலே இருக்கிறோம். தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருந்தாலும், தொடர்ந்து நம் அறிவை விருத்தி செய்து கொண்டே இருந்தாலும் தான் நாம் நுண்ணறிவு உடையவர்களாக கருதப்படுவோம். ஏனென்றால் அறிவு என்பது கடன் வாங்கிய கருத்துகளின் அணிவகுப்பு. பழையவற்றை சார்ந்தது கல்வி. எப்போது நாம் நம்மை புதுப்பிப்பதற்கு தயாராக இருக்கிறோமோ, கற்றலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோமோ, அப்போதுதான் நாம் அறிதலை நிகழ்த்துகிறோம் என்று பொருள். நம்முடைய தமிழகத்தில் கல்வியை பொறுத்தவரை ஒன்றை சொல்வார்கள், கலைமகள் கூட இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறாள் என்று குறிப்பிடுவார்கள். ஏனென்றால் கல்வியை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது தேய்மானம் அடைந்துவிடும், காலாவதி ஆகிவிடும். நாம் தொடர்ந்து கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கல்வி என்பது தலையிலே பாரத்தை ஏற்படுத்தி வைத்துவிடக்கூடாது. நான் ஒரு சிலரை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் தங்களுடைய பார்வை அட்டையை தருவார்கள். பெயருக்கு பின்னால் நிறைய பட்டங்கள் இருக்கும். பட்டங்கள் இருப்பது மட்டுமல்ல, அடுத்த பக்கத்தில் அவர்கள் வைக்கிற பதவிகளின் பெயர்களும் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் கற்ற கல்வி அவர்கள் தலையிலே பாரத்தை ஏற்றி வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொன்று முக்கியம், அவர்கள் இனி கற்பதற்கு தயாராக இல்லை என்பதனால்தான் தாங்கள் கற்ற கல்வியையெல்லாம் பதாகையாக விரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கற்றது கைமண் அளவு என்று தமிழிலே ஒரு பழமொழி உண்டு. கற்றதை ஏன் கைமண் அளவு என்று கூறுகிறார்கள் என்று நான் சிந்தித்தது உண்டு. கற்றதை மிளகளவு என்று சொல்லியிருக்கலாமே, கடுகளவு என்று சொல்லியிருக்கலாமே என்றெல்லாம் நான் யோசித்தேன். ஒரு காலத்தில் ஆற்று மணலிலும் கடல் மணிலும் மக்கள் விளையாடுவதை பார்க்கலாம். குழந்தைகள் அங்கே ஓடி சென்று மணல் வீடுகள் கட்டி விளையாடுவதை காணலாம். இப்போதெல்லாம் குழந்தைகளை மணலில் விளையாட யாரும் அனுமதிப்பதே இல்லை. மண்ணை மிதிக்காமலேயே மண்ணுக்குள் செல்கிறவரை மனிதர்கள் வாழ்ந்து விடுகிறார்கள். ஆனால் அப்படி இருக்கிற போதுதான் எங்கிருந்தோ பெருந்தொற்று வருகிறது. மணலில் விளையாடிய காலத்தில், மண்ணை எடுத்து பதம் பார்த்த காலத்தில் எந்த நோயும் வராமல் இருந்தார்கள். கற்றது கைமண் அளவு என்று ஏன் கூறுகிறார்கள் என்பதை, கடல் மணலையோ ஆற்று மணலையோ கைகளிலே நிறைய எடுத்து பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும். அவர்கள் தன்னுடைய கைகளிலே கடல் மணலையோ ஆற்று மணலையோ எடுத்து பார்த்தால் நிரம்பியது போல முதலில் தோன்றும். ஆனால் சிறிது நேரத்தில் அந்த மணல் கைகளின் இடுக்குகள் வழியாக வந்து எடுத்தவை குறைந்து கொண்டே போகும். அதனால்தான் குறுகும் கைமணல் போல என்கிற பைந்தமிழ் நாட்டுப்பாடல் ஒன்று இருக்கிறது. எனவே நாம் எதை கற்றோம் என்று நினைக்கிறோமோ அதை கூட முழுமையாக கற்கவில்லை என்பதுதான் பொருள். நாம் ஏதோ ஒரு சிலவற்றை படித்துவிட்டு நிறைய படித்து விட்டோம் என்று நினைப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் இந்த பழமொழி சொல்கிறது. இன்னும் சொல்ல போனால் மண்ணுக்கான வரையறை கூட நம்மால் கொடுக்க முடியாது. அவ்வளவு சிரமமானது மண்ணை பற்றிய வரையறை. அதனால்தான் எப்போதும் நாம் கல்வி பெற்றுவிட்டோம் என்று இருமாந்திருக்க முடியாது. கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்றல் என்கிற வினைச்சொல்லை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருந்தால்தான்
பெருமையை அடைவோம். நாம் முதுகலை ஆங்கில இலக்கியம் படித்திருக்கிறோம் என்று நாம் அனைத்தும் தெரிந்தோம் என்று நினைக்க வேண்டியதில்லை. ஏதோ ஆம்லெட்டை சாப்பிட்டு விட்டு ஹேம்லெட்டை படித்து விட்டு ஆங்கில இலக்கியத்தை படித்து முடித்து விட்டோம் என்று நினைக்க முடியுமா? மேக்பத்தை படித்து விட்டு வேர்ட்ஸ்வர்த்தின் சில கவிதைகளை படித்து விட்டு நாம் ஆங்கில இலக்கியத்தை கரை கண்டு விட்டோம் என்று கூற முடியுமா? அல்லது தமிழ் இலக்கியத்திலே சில குறட்பாக்களை படித்து விட்டு நாளடியாரில் சிலவற்றை படித்து விட்டு பாரதியாரின் கவிதைகளையும் பாரதிதாசன் கவிதைகளையும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நுனிப்புள் மேய்ந்து விட்டு நான் தமிழ் இலக்கியத்தில் நிறைகளை பட்டம் பெற்றுவிட்டேன் என்று கூற முடியுமா? ஆர்க்கிமிடிஸின் சூத்திரத்தையும் அல்லது பாஸ்கலின் சட்டத்தையும் படித்துவிட்டு நான் இயற்பியலிலே கரை கண்டு விட்டேன் என்று கூற முடியுமா? நாம் கற்றது குறைவு என்பதைத்தான் நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க முடியும். அறிவு என்கிற கடலில் சின்ன குடுவையோடு சென்று அதை நிரப்பிக் கொண்டு வருகிற வேலையைத்தான் நாம் செய்கிறோம். இந்த புத்தக திருவிழாவை பார்க்கிற போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஏனென்றால் இன்று கூட்டம் நிறைய வந்திருக்கிறது என்று பதிப்பாளர்களும் விற்பனையாளர்களும் என்னிடம் கூறினார்கள். இத்தனை நாட்கள் அடக்கி வைத்திருந்த அந்த உணர்வு பீரிட்டு கிளம்புகிற அளவிற்கு இந்த புத்தக கண்காட்சியில் மக்கள் வந்திருக்கிறார்கள். படிப்பது என்பது எத்தகைய ஆனந்தமயமான அனுபவம்! நாம் சரித்திரத்தை படிக்கிற போது ஆதி மனிதனாக காடுகளில் அலைகிறோம். நாமும் சிக்கி முக்கி கற்களில் தீயை உருவாக்குகிறோம். வேட்டையாட தொடங்குகிறோம். படிப்படியாக பயிர்களை வளர்க்கிறோம். வீடு கட்டுகிறோம். இனக்குடியாக இருக்கிறோம். தலைமையை உருவாக்குகிறோம். பிறகு மண்ணிலே பயிர் வைக்க கற்கிறோம். விலங்குகளை பழக்குகிறோம். பிறகு நாம் வண்டிகளை உருவாக்குகிறோம். மெல்ல மெல்ல நாகரீகம் எப்படி வளர்ந்தது என்பதையெல்லாம் அறிந்து கொள்கிறோம். மண்ணில் கால் பிடித்த நாம் விண்ணிலே செல்கிறோம். கடலை கடக்கிறோம். இப்படி சரித்திரத்தை வாசிக்கிற போது ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நாமும் வளர்ச்சி அடைத்து கொண்டே வந்த அனுபவத்தை பெற்று விடுகிறோம். இலக்கியத்தை படைக்கிற போது சிறிது நேரம் நாமும் கண்ணகியாக இருக்கிறோம். சிறிது நேரம் நெடுஞ்செழியனாக மாறுகிறோம். சிறிது நேரம் கோவலனாக துயரப்படுகிறோம். சில சிறிது நேரம் மாதவியாக நாம் இருக்கிறோம். நாம் லியர் மன்னனை படிக்கிற போது லியர் மன்னனாக மாறுகிறோம். குணவிலாக மாறுகிறோம். ரீகனாக மாறுகிறோம். கார்டலியாவாக மாறுகிறோம். எட்மண்டாக மாறுகிறோம். எட்வர்டாக மாறுகிறோம். இப்படி இலக்கியத்தை படிக்கிற போது ஒவ்வொரு பாத்திரமாக கூடுவிட்டு கூடுவாயும் அனுபவத்தை அல்லவா நாம் பெறுகிறோம். அதை போலவே அறிவியலை படிக்கிற போது நாமும் படிப்படியாக வளர்ந்து வளர்ச்சி பெற்று கொண்டே இருக்கிறோம். 60 ஆண்டுகளில் 600 ஆண்டுகளுக்கான வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படிக்கிறோம். சாட்சியாக நின்று லட்சக்கணக்கான ஆண்டுகள் மனித இனம் கண்ட முன்னேற்றத்தை வாசித்து நாம் மகிழ்கின்றோம். ஒவ்வொரு முறை புத்தக கண்காட்சிக்கு வருகிற போதும் நான் இன்னும் கொஞ்சம் அறிவு பெற்று விடுவோம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் சந்தனத்தை தொட்ட கைகளும் சிறிது நேரம் மனம் வீசுவதைப் போல நான் இந்த புத்தக கண்காட்சிக்குள் நுழைந்ததும் நானும் சில அறிவு பெற்று விட்டோம் என்கிற மகிழ்ச்சியோடு திரும்பிச் செல்லலாம் என்று நினைப்பேன். ஆனால் இங்கே இருக்கிற புத்தகங்களின் பிரம்மாண்டங்களை பார்க்கிற போது அவை என்னுடைய அறியாமையை பிரதானப்படுத்துவதாக இருக்கின்றன. எவ்வளவு தூரம் நான் கற்க வேண்டும் என்பதை நினைத்து கொண்டு நான் என்னுடைய தலை வீங்கிய தன்முனைப்பில் அழுத்தி ஒரு குட்டு குட்டதைப் போல வெளியிலே அனைத்துமின்றி செல்வதை பார்க்கிறேன். இந்த உலகத்தில் அறிவு என்கிற மிகப்பெரிய கடலுக்கு முன்னால் சின்ன துளியாக நாம் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு ஆண்டும் இது உணர்த்தி வருகிறது. இந்த புத்தக திருவிழாவை பார்க்கிற போது ஒரு வகையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கே தமிழ் பேச்சு மொழியாக மட்டுமே தேய்ந்து விடுமோ என்பதை மாற்றி தமிழ் புத்தகங்களை வாசிப்பதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது இந்த செம்மொழி நிச்சயமாக பல 100 ஆண்டுகள் வாழும் என்கிற நம்பிக்கை ஏற்படுகிறது. அதற்காகத்தான் இந்த தென்னிந்திய பதிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் சங்கத்தை நான் பாராட்டுகிறேன். இனி தலைப்புக்கு வருவோம். இறைமை எனும் வினைச்சொல் என்கிற தலைப்பில் பேசுவதற்காக நான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன். இறைமை ஒரு வினைச்சொல் என்கிற அந்த அற்புதமான வாசகத்தை பக்மின்ஸ்டர் ஃபுல்லர் என்பவர் சொன்னார். அந்த பக்மின்ஸ்டர் ஃபுல்லர் என்பவர் ஒரு தத்துவவாதி அல்ல, ஆன்மீகவாதியும் அல்ல. அவர் ஒரு கட்டடக் கலைஞர், வடிவமைப்பாளர், தொலைநோக்கு பார்வை உள்ளவர்,
ஓர் எழுத்தாளர். அவர்தான் முதல் முதலில் இறைமை ஒரு வினைச்சொல், God is a verb என்று குறிப்பிட்டார். அவர் I am a verb, நானும் ஒரு வினைச்சொல் என்று குறிப்பிடுகிறார். நான் யாரும் இல்லை, எதுவும் இல்லை, எந்த பெயரும் எனக்கு இல்லை, நான் எந்த இடத்தையும் சார்ந்தவன் அல்ல, எந்த பொருளும் இல்லை, காலம் அடைகிற பரிணாம வளர்ச்சியின் ஊடாக நானும் பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற ஓர் உயிர் என்று குறிப்பிட்டார். மனிதன் ஆகிறவனா அல்லது இருக்கிறவனா என்கிற கேள்வி எப்போதும் உண்டு. Whether man is a being or becoming என்பது எப்போதும் உண்டு. மனிதன் ஆகிறவனா அல்லது இருக்கிறவனா என்கிற கேள்வி நுட்பமாக ஆராய வேண்டும். ஒரு கன்று பிறந்தால் அது பசுவாக ஆகிவிடும் என்று சொல்ல முடியும். ஒரு பூனைக்குட்டி பிறந்தால் அது நிச்சயமாக பூனையாகத்தான் மாறும், புலியாக மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஒரு புலி பிறந்தால் அது புலியாகத்தான் மாறும், ஒருவேளை நாம் அதை கூண்டிலே அடைத்து வளர்த்தால் அது தன்னை பூனையாக நினைத்து கொள்வது உண்டு. நம்மால் புலிகளை கூட பூனைகளாக மாற்ற முடியும். ஆனால் ஒரு மனிதன் பிறந்தால் அவன் மனிதனாகவும் இருக்கலாம், விலங்காகவும் மாறலாம், தெய்வீக குணத்துடனும் திகழலாம். அவன் பல சாத்தியக்கூறுகளோடு பிறக்கிறான். அவன் கல்லாக இருந்தால் ஒரு சிற்பமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவன் ஒரு காகிதமாக இருந்தால் ஒரு கவிதையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவன் ஒரு தூரிகையாக இருந்தால் ஓவியமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து சாத்திய கூறுகளோடும் மனிதன் பிறக்கிறான். சங்சு என்கிற தாவோ ஞானி, அவர் ஒரு நாள் தன்னுடைய சீடர்களை அழைத்து அவர்களிடம் சொன்னார், நேற்று நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் நான் பட்டாம்பூச்சியாக மாறுவதைப் போல அந்த கனவு இருந்தது. அதனால் எனக்கு ஒரு சந்தேகம். சீடர்கள் கேட்டார்கள், இதில் என்ன சந்தேகம், கனவு வருவது சகஜம்தானே என்று சொன்னார்கள். இல்லை, எனக்கு இருக்கிற சந்தேகம் எல்லாம் ஒருவேளை நான் தான் அந்த பட்டாம்பூச்சியாக இருந்து சங்சுவாக ஆன மாதிரி இப்போது கனவு காண்கிறேனா, அல்லது ஒருவேளை சங்சு தான் பட்டாம்பூச்சியாக ஆனது மாதிரி கனவு காண்கிறாரா என்கிற கேள்விதான் என்னை உறுத்துகிறது என்று குறிப்பிட்டார். வாழ்க்கை என்பதே ஒரு கனவுதான். நீங்கள் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கிற போது அவையெல்லாம் கைகளில் அகப்படாத பாதரசம் போல நழுவுவதை பார்க்கலாம். வாழ்க்கை என்பதே நினைவுகளின் தொகுப்பு தான். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நாம் திருப்பி போக முடியுமா? எனவே வாழ்க்கை என்பது ஒரு கனவைப் போலத்தான் இருக்கிறது. ஜே கிருஷ்ணமூர்த்தியிடம் ஒரு பெண்மணி வந்தார். அதற்கு முன்னால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். கௌதம புத்தரிடம் ஒரு பெண்மணி வந்தாள். அவளுடைய கணவன் இறந்து விட்டதாகவும் உயிர்ப்பித்து தருமாறும் சொன்னாள். அதற்கு புத்தர் சொன்னார், எந்த வீட்டிலாவது இறப்பு நிகழாமல் இருந்தால் அந்த வீட்டிலிருந்து ஒரு கடுகை வாங்கி கொண்டு வந்துவிடு, நான் உயிர்ப்பித்து தருகிறேன் என்று. அவள் வீடு வீடாக கதவை தட்டினாள். ஆனால் எல்லா வீடுகளிலும் யாரோ ஒருவர் இறந்திருந்தார்கள். எந்த வீட்டிலும் மரணம் நிகழாமல் இல்லை. மரணம் நிகழ்ந்த வீடுகளின் கதவை தட்டி தட்டி சலித்து போன அவள் திரும்பி வந்து எல்லா வீட்டிலும் மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னாள். புத்தர் சொன்னார், மரணம் என்பதும் வாழ்வின் பகுதி, எனவே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வதுதான் மரணத்தை வெல்வதற்கான வழி என்று குறிப்பிட்டார். ஜே கிருஷ்ணமூர்த்தியிடம் ஒரு பெண்மணி வந்தார். அவர், என் கணவன் இறந்து விட்டார், அவரை உயிர்ப்பித்து தாருங்கள் என்று கேட்டார். யாராவது தத்துவம் பேசினால், ஞானியைப் போல தெரிந்தால், வாழ்வின் நிலைகளை பற்றியெல்லாம் விளக்கி சொன்னால் அவர்களுக்கு அபூர்வ ஆற்றல் இருக்கும், அதிசயங்களெல்லாம் நிகழ்த்துவார்கள் என்று நினைப்பதுதானே நம் மக்கள் உள்ளம். எனவே அவரிடம் வந்து எப்படியாவது உயிர்ப்பித்து தாருங்கள் என்று கேட்டார். உடனே ஜெய கிருஷ்ணமூர்த்தி, உயிர்ப்பித்து தரலாம், எந்த கணவனை உயிர்ப்பித்து தருவது என்று கேட்டார். உடனே அவருக்கு கோபம் வந்துவிட்டது, என்ன இப்படி கேட்கிறீர்கள் என்று. உடனே ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், எந்த கணவரை, சின்ன குழந்தையாக விளையாடி சிரித்து மகிழ்ந்த அந்த கணவனையா, சிறுவனாக மற்றோரோடு வீதியில் விளையாடிய அந்த கணவனையா,
இளைஞனாக மாறி இருமாப்புடன் இருந்த அந்த கணவனையா, வாலிபனாக மாறி கடமை ஆற்றிய அந்த கணவனையா, வயோதிகராக மாறி தளர்ந்து போன அந்த கணவனையா, எந்த கணவனை உயிர்ப்பித்து தர வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். உடனே அந்த பெண் யோசித்தாள். அப்போது அவர் சொன்னார், எப்படி ஒரு குழந்தை சிறுவனாகவும், சிறுவன் இளைஞனாகவும், இளைஞன் வாலிபனாகவும், வாலிபன் வயோதிகனாகவும் ஆகிறானோ, அதை போல மரணமும் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று விளக்கினார். அவள் புரிந்து கொண்டு சென்றார். இது ஒன்றும் புதிய கருத்தல்ல. தமிழ் பாடலான குண்டலகேசியில் பாளையாம் தன்மை செத்தும், பாலனாம் தன்மை செத்தும், காளையாம் தன்மை செத்தும், காமுறு இளமை செத்தும், மீளுமை வியல்பு மின்னே, மேல் வரும் மூப்புமாகி, நாளும் நாள் சாகின்றாமல் நமக்கு நாம் அழாததென்னே என்கிற ஒரு பாடல் வருகிறது. நாம் பாலனாக இருந்து செத்துத்தானே இளைஞனாக ஆகிறோம். ஒரு மூங்கில் செத்தால்தானே புல்லாங்குழல் ஆக முடியும். ஒரு விதை செத்தால்தானே செடி உருவாக முடியும். ஒரு செடி பரிணாம வளர்ச்சி அடைந்தால்தானே மரம் உண்டாக முடியும். ஒரு விதை மண்ணிலே விழுந்து சிதைந்தால்தானே அது முளைத்து வர முடியும். எனவே பாலனாக இருந்து இளைஞனாக மாறி நாளுக்கு நாளும் நாம் முதுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எனவே நாம் ஒரு நாள் சாவதில்லை, ஒட்டுமொத்தமாக சாவதில்லை, படிப்படியாக சாகிறோம். நமக்காகவே நாம் அழ வேண்டும், நாம் செத்து கொண்டிருக்கிறோம் என்று. மரணம் என்பது ஒரே அடியாக வருவதில்லை, ஒவ்வொரு நொடியிலும் வருகிறது என்பதை உணர வேண்டும். இன்னும் சொல்ல போனால், நாம் மூச்சு காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடுவதால் உயிர் வாழ்கிறோம் என்றால், ஒவ்வொரு மூச்சை விடுகிற போதும் நம் வாழ்வின் ஒரு மூச்சும் கழிந்து விட்டது என்று பொருள். எனவே வாழ்வதும் சாவதும் ஒரே பொருளை கொண்டவைதான். வாழ்வதை செய்கிற போதே சாவதையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள். ஆகவே மனிதன் ஆகிறவனாக மாறுவதற்கு வினையாற்றுபவனாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவன் பாயாத ஆறாக, அலைவராத கடலாக, அல்லது கல்லாக, மண்ணாக, ஒரு பாறையாக, எந்த முளையும் விடாத ஒரு விதையாக இருந்து விடுவான். அவன் வினையாற்றுகிற போதுதான் பேர் சொல்லாக இருந்து வினை சொல்லாக மாறுகிறான். அப்போதுதான் இந்த உலகத்தை புதுப்பித்து கொண்டிருக்கிறான். வினையே ஆடவர்க்கு உயிரே என்று குறுந்தொகை அன்று குறிப்பிட்டது. அந்த காலத்தில் வினை செய்ய வேண்டும் என்பது ஆடவர்களுக்கான இலக்கணம். ஆனால் இன்று அனைவரும் வினை செய்ய வேண்டும் என்பதுதான் இன்று இருக்கக்கூடிய இலக்கணம். நாம் வினை செய்கிற போதுதான் உலகத்தை புதுப்பித்து கொண்டிருக்கிறோம். நாம் 24 மணி நேரத்தில் யாராவது ஒருவருடைய முகத்தில் புன்னகையை பொறுத்திருக்கிறோமா? யாருடைய காயத்திற்காவது களிம்பு தடவி இருக்கிறோமா? யாருடைய வாழ்க்கையிலாவது நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறோமா? யாருக்காவது ஏதேனும் உதவி செய்திருக்கிறோமா? கீழே விழுந்த யாரையாவது தூக்கி விட்டிருக்கிறோமா? அழுது கொண்டிருந்த யாருடைய தோளிலாவது ஆதரவாக கை வைத்து ஆறுதல் சொல்லியிருக்கிறோமா? இவற்றையெல்லாம் செய்தால்தான் நாம் வினையாற்றுகிறோம் என்று பொருள். இவை எதையுமே நாம் செய்யாமல் இருந்தோமே ஆனால் நாம் வினையாற்றுவதாக பொருளே இல்லை என்பதுதான் உண்மை. நாம் நம்மை உற்று நோக்குகிற போது ஒன்று புரியும். நாம் பெயர் சொல்லாக இருந்தால் நாம் பிறக்கிற போதே நமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு விட்டது. அன்றிருந்த நாமா இன்று இருக்கிறோம். இன்று நான் எவ்வளவு மாறிப்போயிருக்கிறேன். பிறந்தபோது இருந்த மனிதனா நான்? இத்தனையும் மாற்றங்கள், பரிணாம வளர்ச்சி நடந்தது நான் செய்த வினைகளால் உருவானது. மனிதன் என்பவன் பெயர் சொல்லாக இல்லாமல் வினைச்சொல்லாக ஆவதற்கு முக்கியமான காரணமே நாம் வினையாற்றுவதுதான் என்பது. நாம் இறைவனுக்கு கூட பெயரை எப்படி சூட்டுகிறோம் என்பதை மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார். ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாதார்க்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டோமோ என்று குறிப்பிடுகிறார். ஒரு நாமம், ஒரு உருவம் எதுவும் இல்லை, ஆனால் அவருக்கு நாம் 1000 திருநாமங்களை சூட்டி தெல்லேனம் கொட்டுகிறோம் என்பதுதான் அவருடைய கூற்று. ஓர் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமிலாய் 1000 திருநாமம் பாடி
தெள்ளேனம் கொட்டுகிறோம். தாய் தந்தை பெயர் பெயர் சூட்ட தலைவனுக்கில்லை என்றால் வாய் தந்த பெயரையெல்லாம் வைத்து உனை வணங்குகிறோம். அரண் என்றாலும் வரன் கொடுப்பவன் நீ, அரி என்றாலும் சரி என்று இசைப்பாய், கர்த்தர் என்றாலும் அர்த்தம் நீதான், அல்லா என்றாலும் நீ அல்லாமல் யாரு? பாகு பெயரோ பாகக்காய் பெயரோ எல்லாம் ஆகு பெயர்தான், உனக்கு ஆகாத பெயர் ஒன்றோ? இயற்பெயராய் உன்னை சொல்வதற்கு, இடுகுறியாய் உன்னை சொல்வதற்கு இயற்பெயர் ஒன்றில்லாதாய், தொடுகுறியாய் நாக்கு விரல் தொட்டதெல்லாம் உன் பெயரே. காரண பெயர் வைப்பதென்றால் காரியங்கள் ஒன்றிரண்டோ? தோரணம் போல் மொழிக்குடையில் தோன்றாதோ பல கோடி. எல்லா பெயர்களை பற்றியும் கூறுகிற அவர் ஒன்றை சொல்லுகிறார், பாவை அருகிருக்க பஞ்சனையும் காத்திருக்க தேவையென்ற காரணத்தால் தேனென்றும் மானென்றும் கண்ணென்றும் கனியென்றும் அவள் வெறும் பெண்ணென்று தெரிந்திருந்தும் பெயர் நூறு பிதற்றுகிறோம். கால ஏட்டிலே கணக்கின்றி கதை எழுதும் மூளை எழுத்தாளன் நான், மூத எழுத்தாளன் நீ, முளைத்து வந்த பாத்திரங்கள் நான். அவர் சொல்லுகிறார், ஆத்திகர் நாவினில் நீ அமர்ந்திருந்தால் வியப்பில்லை, நாத்திகர் நாவிலும் நடம்புரியும் நாயகன் நீ. இல்லை என்று அவர் இறைவா உனை சொல்லும் பெயரே உனக்கு ஒரு பெயர் என்றால் இல்லை என்றோ எல்லை உண்டோ உன் பெயர்க்கே என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் குறிப்பிடுகிறார் இந்த பாட்டை. இந்த பாடலிலே ஒரு நுட்பம் இருக்கிறது. சிற்றின்ப சிலர்ப்புக்கே இத்தனை பெயர் என்றால் பேரின்ப போதையிலே பெயர் கோடி குவியாதோ என்று அவர் குறிப்பிடுகிறார். அது முக்கியமான ஒன்று என்று நான் கருதுகிறேன். எங்கள் நாக்கில் மட்டுமில்லை உன் நாமம், உயிரத்தின் மூக்கெல்லாம் முணுமுணுக்கும் மூச்சுக்காற்றாய் மூச்சுக்காற்று உன் பெயர் என்று குறிப்பிடுகிறார். உயிரினங்கள் எல்லாம் மூச்சுக்காற்று. அவர் சொல்லுகிறார், மலர்களின் மனமே அவை உன்னை உச்சரிக்கிற பெயர் என்று குறிப்பிடுகிறார். அதுதான் கடவுள் என்பது வினை சொல் என்பதை குறிப்பிடுகிற ஒரு முக்கியமான பங்கு என்று நான் கருதுகிறேன். இறைவன் என்று சொல்லுகிற போது கூட அந்த இறைவனுக்கு நாம் அன் என்கிற விகுதியை கொடுத்து ஆண்பாலாக ஆக்கிவிடுகிறோம். இறைமை என்று சொல்லுகிற போதுதான் அது அனைத்திலும் வியாபித்து இருக்கிற ஒரு தன்மை உடையதாக இருக்கிறது. முருகன் அல்லது அழகு என்கிற நூலில் திருவிக்கா கடவுட்தன்மை என்பதையும் அழகு இயற்கை மனம் ஆகியவற்றோடு சேர்த்து முருகு என்கிற சொல்லுக்கு இலக்கணமாக சொல்லுகிறார். ஒரு காலத்திலே எல்லா இடங்களிலும் சிருங்கார ரசம் என்ற ஒன்று இருந்தது. தன்னை பெண்ணாகவும் இறைவன் ஒருவனை மட்டுமே ஆணாக கருதி கொண்டு பாடிய பாடல்கள் உண்டு. அப்பர் பெருமான் கூட பாடினார், முன்னம் அவன் நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் வடிவம் கேட்டாள், பின்னம் அவள் ஆரூர் கேட்டாள், பெயர்ந்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றால் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்து தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டான் நங்கை தலைவன் தாளே என்று குறிப்பிடுகிறார். தன் நாமம் கெடுகிற போதுதான் இறைமையோடு ஒன்ற முடியும். எப்போது நீங்கள் உங்களை இழக்கிறீர்களோ அப்போதுதான் இறைமையோடு ஒன்ற முடியும் என்கிற கருத்தை திருநாவுக்கரசர் அன்று பாடினார். இறைமையை வினை சொல்லாக பார்க்கிற போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எப்போது நாம் அதை பெயர் சொல்லாக பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதுதான் நமக்குள் தகராறுகள் வருகின்றன. அதிலும் நீ வைத்த பெயர் சரியா நான் வைத்த பெயர் சரியா என்பதில்தான் பிரச்சனையே தவிர இறைமையின் தன்மையை பற்றி பிரச்சனைகள் இல்லை. கடவுளை நாம் காப்பாற்ற வேண்டியதில்லை, கடவுள்தான் நம்மை காப்பாற்ற வேண்டும். கடவுளை நாம் காப்பாற்றுவதாக முயற்சி எடுக்க வேண்டிய எந்த விதமான அவசியமும் நமக்கு தேவையில்லை. அதனால்தான் கடவுளை வினை சொல்லாகவே பார்த்த ஒரு மரபு தமிழிலே இருக்கிறது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேனிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே என்று அப்பர் பெருமான் பாடினார். கோடையிலே இலைப்பாரி கொள்ள வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே நிழல் கழிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரடை மலர்ந்த சுகந்த மணமலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே
மின்காற்றில் விளை சுகமே சுகத்திலுறும் பயனே ஆடையிலே எனை மணந்த மணவாளா உயர் அம்பலத்தே ஆடுகிற அரசே என்று ராமலிங்க வள்ளலார் பாடினார். இவர்கள் இருவர் பாடியதிலும் ஒரு நுட்பம் இருக்கிறது. மாசில் வீணை என்று திருநாவுக்கரசர் கூறுகிறார். எது மாசில் வீணை? வாசிக்கப்படாமல் இருக்கிற வீணையா? எடுத்து வாசிக்கிற போதுதானே வீணை பெருமையடையும். இல்லாவிட்டால் வீணைக்கும் விறகுக்கும் என்ன வித்தியாசம்? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒருவர் வீட்டிலே ஒரு வீணை இருந்தது. யாரும் வாசிப்பவர்கள் இல்லை. வாசிக்க தெரியாதவர்கள் ஏதோ மூதாதையர்கள் வாங்கி வைத்த அந்த வீணையை என்ன என்றே தெரிந்து கொள்ளாமல் வீதியிலே எரிந்து விட்டார்கள். அந்த வழியாக ஓர் கலைஞன் சென்றான். அவன் அந்த வீணையை பார்த்தான். வீணை வீதியிலே கிடப்பதை கண்டு அவன் மனம் பதறியது. அந்த வீணையை எடுத்தான். நரம்புகளையெல்லாம் சீர்படுத்தினான். அவற்றை மிழற்ற ஆரம்பித்தான். இனிமையான இசை அந்த இடம் முழுவதும் தவழ்ந்தது. எல்லோருடைய செவிகளிலும் அந்த இனிய இசை சென்று தழுவிய போது அவர்களெல்லாம் பரவசமடைந்தார்கள். அந்த இசை யார் தூக்கி எறிந்தார்களோ அவர்கள் இல்லத்திற்கும் சென்றது. உடனே இவ்வளவு இனிமையான இசை இந்த வீணையிலிருந்து வர முடியுமா என்று நினைத்து அவர்கள் ஓடி வந்து இந்த வீணை எங்களுடையது, தாருங்கள் என்று கேட்டார்கள். உடனே அவர் சொன்னார், எப்போது நீங்கள் வீதியிலே எரிந்து விட்டீர்களோ அப்போதே இது உங்களுடையதல்ல. இனி இந்த வீணை உங்களுக்கல்ல, ஆனால் இதில் வரும் இசையை நீங்கள் கேட்டு அனுபவிக்கலாம் என்று சொன்னார். அதனால்தான் நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ என்று பாரதியார் குறிப்பிட்டார். எப்போது நாம் வீணையை மீட்டுகிறோமோ அப்போதுதான் அதிலே இறமை இருக்கும். கோடையிலே இலைப்பாரிக்குள்ள வகை கிடைத்த குளிர் தருவாக இருக்க வேண்டும். பட்ட மரத்திலே இறைமை இருப்பது இல்லை. ஆனால் இருவருமே வீசுகின்ற தென்றலை பற்றி பேசுகிறார்கள். ஏனென்றால் தென்றல் வீசாமல் இருந்தால் இறைமையை உணர முடியாது. இனிமை தருகின்ற அனைத்திலுமே இறைமை இருக்கிறது என்பதுதான் இவர்கள் இருவருடைய கோட்டும். அதைத்தான் அப்பர் பெருமானும் சொல்கிறார், அருட்பிரகாச வள்ளலாரும் சொல்கிறார். இனிமை தருகிற அனைத்திலும் இறைமை இருப்பது என்பதை விட இறைமையை நாம் உணர்கிற போது எல்லாமே இனிமை பயப்பதாக ஆகிவிடும் என்பதும் அதிலே ஒரு நுட்பமான கருத்து. வள்ளலார் இறைமையை சோதியாக வெளிப்படுத்துகிறார். அவர் ஒளி என்பதை கூறவில்லை, சோதி என்பதை. ஒளி வேறு, சோதி வேறு. சோதி என்பது தொலைவிலே இருப்பது. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிவலாம் நிலமலாமலை நீர்மொழி வேணியன் அழகில் சோதியன், அழகு இல்லாத சோதியன். அந்த அழகு அதை அளக்க முடியாது என்று பெரிய புராணத்திலே கடவுள் வாழ்த்து வருகிறது. அழகில் சோதியன் என்று குறிப்பிடுகிறார் சேக்கிழார். வள்ளலார் ஒரு முக்கியமான கருத்தை குறிப்பிடுகிறார். பாருங்கள், இறைமையை பற்றி பேசுகிற போது அதை கேட்பதற்காக விருந்தினர்கள் மேலே செல்வது. நம்மை விட அதற்கு ரசனை அதிகம். நாம் விரட்டிவிட்டோம் என்பதுதான் உண்மை. அவர் கற்பனை முழுவதும் கடந்தொளி தருமோர் அற்புத திருச்சபை அருட்பெருஞ்சோதி என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய கற்பனையால் நாம் வடிவங்களை எல்லாம் ஏற்படுத்துகிறோம். இதுதான் இறைமை என்று வடிவங்களை ஏற்படுத்துகிறோம். அந்த இறைமையை ஒளியாக பார்த்தால் நம்முடைய கற்பனைகளை எல்லாம் கடந்து சென்றுவிட முடியும் என்பதுதான் வள்ளலார் குறிப்பிடுகிற ஒரு நுட்பமான செய்தி. உலகமெங்கும் இருக்கிற நம்பிக்கைகளில் இறைமையை ஒளியாக பார்த்த செய்திகள் உண்டு. சிரியாவிலே இருந்து தொங்க வைக்கிற சங்கிலிகளையும் விளக்குகளையும் கொண்டு வந்து மதீனாவில் இருக்கிற மசூதியில் அமீம் அல்தாரி என்பவரும் அபுல் பராரி என்பவரும் கொண்டு வந்து தொங்க விடுகிறார்கள். அன்று இரவு ஒளி வெள்ளத்தை அது பாய்ச்சுகிறது. அங்கே வருகிற நபிகள் நாயகம் அவர்கள் அதை பார்த்ததும் அவரிடம் சொல்லுகிறார், எப்படி உங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டியதோ அதை போல நீங்கள் இஸ்லாத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறீர்கள். இந்த ஒளியை இந்த பள்ளி வாசலில் பொருத்தியதன் காரணமாக என்று குறிப்பிடுகிறார். நான்கு இதயங்களில் புனிதமான இதயம் என்பது ஒளி வடிவாக இருக்கிறது என்று திருக்குறானில் கூறப்பட்டு இருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது
கிழக்கிலே ஒரு விண்மீன் அதிக வெளிச்சத்தோடு தோன்றியதையும் மூன்று ஞானிகள் அதை பார்த்து கொண்டுதான் அவர் பிறந்திருப்பார் என்று அடையாளம் கண்டு வந்ததையும் பற்றி படிக்கிறோம். அந்த அரும்பெருஞ்சோதி பிறந்திருக்கிற அருப்பெருஞ்சோதியை அடையாளம் காட்டியது. ஜாராத்துஸ்ட்ரா என்கிற ஈரானிய தீர்க்கதரிசி அகுரா மஸ்தா என்கிற அவரை பற்றி பேசுகிற போது நெருப்பால் வழிபட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். எப்போது நெருப்பினால் வழிபடுகிறோமோ அப்போது நாம் அகுரோ மசாதாவை மகிழ்ச்சி அடைய செய்ய முடியும் என்பதுதான் ஈரானிய தீர்க்கதரிசியான ஜாராத்துஸ்ட்ரா குறிப்பிடுகிற ஒன்று. சீக்கிய மதத்திலே இறைமை எல்லா உயிர்களிலும் ஒளியாக இருக்கிறது என்று குறிப்பிட்டப்பட்டிருக்கிறது. ஜைன மதத்திலே ஒருவருடைய அறிவு ஒளி வடிவமாக இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. எல்லோரும் விளக்கைத்தான் உதாரணமாக காண்பித்தார்களே தவிர, அவர்கள் அந்த விளக்கு என்பது எரிவதை சொன்னார்களே தவிர, அது எரியாத போது இருப்பதை சொல்லவில்லை. எப்போது அது விளக்காக மாறி வினையாற்றுகிறதோ அப்போதுதான் இறைமை தென்படுவதாக அவர்கள் கூறினார்கள். எனக்கு தெரிந்த ஒரு சின்ன சம்பவம், ஒரு சூஃபி துறவி தன்னுடைய வீட்டில் ஒரு பெரிய விளக்கை போட்டுவிட்டு தான் ஒரு மூலையிலே அமர்ந்து சின்ன விளக்கிலே படித்து கொண்டிருந்தார். அங்கே வந்த விருந்தினர் ஒருவர் கேட்டார், நீங்கள் ஏன் அந்த பெரிய விளக்கை போட்டிருக்கிறீர்கள் ஆனால் சின்ன விளக்கில் படித்து கொண்டிருக்கிறீர்களே என்று. வருகிறவர்களுக்கு அந்த பெரிய விளக்கு, நான் வாசிப்பதற்கு எனக்கு சின்ன விளக்கு என். நம் வீடுகளில் இருக்கிற பெரிய விளக்குகள் எல்லாம் வருகிறவர்களுக்காகத்தான். இன்னும் சொல்ல போனால் வெளியே தேடுகிறவர்களுக்குத்தான் பெரிய விளக்கு தேவைப்படுகிறது, உள்ளே தேடுபவர்களுக்கு அகல் விளக்கு கூட அல்ல, அகல் விளக்கு இருந்தால் போதும் என்பதுதான் அதிலே நுட்பமானது. ஆகவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மனிதன் வினையாற்றுகிற போதுதான் அவன் அழகாக இருக்கிறான். நதி ஓடுகிற போதுதானே அழகாக இருக்கிறது, கடல் அலைகளை வாரி இறைக்கிற போதுதானே அழகாக இருக்கிறது. ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலும் மொட்டு மலராக மாறுகிற போதுதானே அதை ரசிக்க முடிகிறது. ஒரு மனம் துளிர்த்து கொண்டே இருந்தால்தானே பார்த்து நம்மால் மகிழ்ச்சி அடைய முடிகிறது. கன்று ஒன்று துள்ளிக்கொண்டே இருந்தால்தானே அதை பார்த்து நாம் கைகளை கன்னத்தில் வைத்து வியக்கிறோம். இத்தனை அழகும் வினை சொல்லால் நிகழ்கிறது, இல்லாவிட்டால் மானுடம் பட்டு போகும். ஜே கிருஷ்ணமூர்த்தியிடம் ஒருவர் கேட்டார், கடவுள் இருக்கிறாரா? அவர் சொன்னார், நாம் நம்மிடம் இருக்கிற அன்பு, கருணை, பாசம், இரக்க குணம், தயாள குணம், அடுத்தவர்களுக்கு கொடுப்பது, இவற்றை எல்லாம் சேர்த்து கடவுளுக்கு ஒரு உருவம் கொடுத்து விட்டோம். நம்மிடம் இருக்கிற நல்ல குணங்களைத்தான் நாம் கடவுளாக ஒரு உருவத்தை கொடுத்திருக்கிறோம். கடவுள் இருக்கிறாரா என்பது நம்முடைய தொன்மை, நம்முடைய நம்பிக்கை, இருப்புக்கான ஓர் விளக்கம், நம்முடைய கடந்த கால வாழ்க்கைக்கான பொருள் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. கடவுள் இருக்கிறாரா என்கிற கேள்வி மரணத்தை தொடர்ந்த ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது. இன்னும் பிறவிகள் இருக்கின்றனவா என்பதை குறித்தும் இருக்கிறது. தீமைகள் செய்தவன் தண்டிக்கப்படுவானா என்பது குறித்தும் இருக்கிறது. நன்மைகள் செய்தவனெல்லாம் மகிழ்ச்சியாக மறு உலகத்தில் இருப்பானா என்பதை குறித்தும் இருக்கிறது. ஆனால் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும், நாம் எதை இறைமை என்று சொல்லுகிறோமோ அது உண்மையிலேயே இறைமை இல்லை. நாம் மிகப்பெரிய கடலை அறிய முடியாமல் கைப்பிடிக்குள்ளே அதை அள்ளி இதுதான் இறைமை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எப்போதெல்லாம் நாம் நமக்குள் கருணை ஊறுவதை உணர்கிறோமோ, அன்பு ததும்புவதை பார்க்கிறோமோ, இரக்கம் மேலெழும்பி வருவதை பார்க்கிறோமோ, அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ, நாம் பசியாக இருந்தாலும் பரவாயில்லை மற்றவர்களுக்கு பரோபகாரம் செய்கிற போதுதான் நமக்கு ஆனந்தம் வருகிறது என்று எண்ணுகிறோமோ, அந்த நொடியில் நமக்குள்ளும் இறைமை தோன்றுகிறது என்பதை உணர வேண்டும். அந்த இறைமைதான் நம்மை வழிநடத்துவதாக இருக்கிறது. இறைமையை ஒளியாக பார்க்கிற போது கூட அதிலே ஒரு சின்ன பிரச்சனை, இறைவன் ஒளிதானா? அதனால்தான் பாரதியார் சொல்லுகிறார், ஒளி என்பது குறைந்த இருள் கொண்டது. ஒளியிலும் இருள் இருக்கிறது, இருளிலும் ஒளி இருக்கிறது. அதிக இருள் ஆனால் குறைந்த ஒளி. நினைத்து பாருங்கள், 24 மணி நேரமும் பகலாக இருந்தால்
என்ன ஆகும் என்று. கடல்கள் எல்லாம் வற்றுப்போகும், ஆறுகள் எல்லாம் தடயம் தெரியாமல் காணாமல் போகும், மரங்கள் எல்லாம் பட்டு போகும், மானுடம் தடைக்காமல் போய்விடும், பூமி பொட்டல் காடாக ஆகிவிடும், அழகான நிலங்கள் வனங்கள் எல்லாம் பாலையாக மாறிவிடும், இருளும் ஒளியும் சேர்ந்து மாறி மாறி வருவதனால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இருள் கலந்த ஒளி என்று இறைமையை பற்றி தியோலாஜிக்கா மிஸ்டிகா என்கிற நூலில் டயோனிசியஸ் என்பவர் குறிப்பிடுகிறார். இறைவன் ஒளி மட்டுமல்ல, இருளும் தான். இருளிலும் மகத்துவம் இருக்கிறது. ஏனென்றால் இருள் மனிதர்களை வாழ வைக்கிறது. கருவறை இருட்டில்தான் உயிர் பிறக்கிறது, கல்லறை இருட்டில் அது சிதைக்கிறது. வாழ வைக்கிற இருளும் உண்டு, சிதைக்க வைக்கிற இருளும் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். எந்த இருள் முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆகவே இறைமை என்பதை எல்லாவற்றிலும் பார்க்க வேண்டும் என்று விரும்பியவர் பாரதியார். அதனால்தான் காக்கை சிறகினிலே நந்தலாலா, நின்றன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா, பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா, நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா, கேட்கும் ஒளிகளெல்லாம் நந்தலாலா, நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்று குறிப்பிட்டார். எல்லாவற்றிலுமே இறைமை இருக்கிறது, எல்லாவற்றிலும் அது தெரிகிறது. மயில்களின் அழகான இறகுகளில் மட்டுமல்ல, காகங்களின் கருமையான இறகுகளிலும் இறைமை தெரிகிறது. அது தண்ணீரிலே மட்டுமில்லை, தீயிலும் இருக்கிறது. அது மரங்களிலும் இருக்கிறது. பார்க்கிற அனைத்திலும் இறைமை பிரதிபலிப்பதாக காண்பதுதான் ஒரு மனிதன் ஞானத்தை அடைவதற்கான வழி என்று பாரதியார் குறிப்பிட்டார். நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், கடவுளை பெயர் சொல்லாக கருதினால் நாம் என்ன அதை அழைப்பது என்பதுதான். நாம் அனைவருமே ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறோம், கடவுள் அன்புமயமானவன், கருணைமயமானவன், பரோபகாரம் உள்ளவன், நாம் எந்த தவறு செய்தாலும் மன்னித்து விடுகிற மேலதிகாரி அவர். அப்படித்தான் நாம் கடவுளை பார்க்கிறோம். கடவுளை அதிகாரியாக பார்ப்பவர்கள் உண்டு, கடவுளை நண்பராக பார்ப்பவர்களும் உண்டு. ஆனால் பல நேரங்களில் நல்ல குணங்கள் அனைத்தும் நிறைந்தவர்தான் கடவுள் என்று சொன்னால் பெயர்களில் என்ன இருக்கிறது? தாகத்தை தணிக்கிற ஒரு பொருளை தண்ணீர் என்றால் என்ன, வாட்டர் என்றால் என்ன, பானி என்றால் என்ன, ஜலம் என்றால் என்ன? தாகத்தை தணிக்காது உதவுகிறவரை அது உபயோகமானது தானே, மகிழ்ச்சி தரக்கூடியது தானே. அப்படி ஏன் நாம் கடவுளை சொல்வதில்லை? பார்க்காத ஒன்றிற்காக நாம் அனைவரும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். புத்தர் ஓர் உருவக கதையை சொன்னார். ஓர் ஊரிலே இரண்டு பேர் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அவரிடம் கேட்டார்கள், ஏன் சண்டை போட்டு கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் ஒரு பெண்ணை யார் காதலிப்பது என்பதற்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னார், அந்த பெண் எங்கே இருக்கிறாள்? அந்த பெண் எங்கே இருக்கிறாள் என்றே எங்களுக்கு தெரியாது. அவளை பார்த்திருக்கிறீர்களா? பார்த்ததே இல்லை. இருப்பதே தெரியாத போது பார்ப்பது எங்கே? பார்க்காத பெண்ணுக்காக சண்டை போட்டு கொண்டிருப்பதை போலத்தான் நாம் பெயர்களுக்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது. இரண்டு பேர் கடை வீதியிலே நின்று கடுமையாக மோதிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் அருகிலே ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் மோதுகிறவர்களை போய் கேட்டால் அவர்களுக்கும் மொத்து விடுமோ என்று அந்த சிறுவனிடம் வந்து, இவர்கள் இருவரும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்களே, யார் இவர்கள் என்று கேட்டார். என் அப்பாவும் ஒருவரும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று. எதற்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள்? இவர்கள் யார் உன்னுடைய அப்பா என்று கேட்டதற்கு, சண்டையே அது குறித்துத்தான் என்று அவன் சொன்னான். யார் அப்பா என்பது குறித்துத்தான் இருவருக்குள் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அதை போல நாம் பல நேரங்களில் எதற்காக சண்டை போடுகிறோம் என்று தெரியாமலேயே சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அதனால் இறைமையை வினைச்சொல்லாக பார்க்க வேண்டும் என்பதை நம்முடைய தமிழ் மரபர்கள் பல காலங்களாக சொல்லி வந்தார்கள். நம்முடைய தமிழக மரபு இறைமையை பேரண்ட நடனமாக சித்தரித்தது. பேரண்ட நடனத்தை நீங்கள் பார்த்தால் அதிலே ஆடிய பாதம், குஞ்சித பாதம் என்று ஒன்று இரண்டு இருக்கும். குஞ்சித பாதம் முயலகன் என்கிற ஒரு அரக்கனை அழுத்தி கொண்டு இருக்கும். முயலகன் உயிரோடு தான் இருக்கிறான், ஆனால் கொஞ்சம் விட்டால் அவன் எழுந்து விடுவான். ஆகவே அவனை அழுத்தி கொண்டிருக்க வேண்டும்.
அவன் உயிரோடும் இருக்க வேண்டும், அழித்து விடக்கூடாது. அழித்து விட்டால் மனிதர்கள் எல்லாம் கர்ப்பமடைந்து விடுவார்கள், ஆணவம் அடைந்து விடுவார்கள். எனவே முயலகன் உயிரோடு இருக்கிறான், ஆனால் அவன் தலை தூக்க நினைக்கிற போதெல்லாம் அந்த பேரண்ட நடனத்தில் குஞ்சிதபாதம் அதை அழித்து கொண்டிருக்கிறது. அந்த பேரண்ட நடனத்திலே ஐந்து நிலைகள் இருக்கின்றன. ஒன்று படைத்தல், இன்னொன்று காத்தல், இன்னொன்று அழித்தல், நான்காவது மறைத்தல், ஐந்தாவது அருளல். மறைப்பதும் இருக்கிறது, எல்லாவற்றையும் நாம் பார்க்க முடியாது. விறகிலே இருக்கிற தீயை பார்க்க முடியுமா? மலலிலே இருக்கிற மனத்தை பார்க்க முடியுமா? பூமிக்கடியிலே இருக்கிற சுரங்கத்தை பார்க்க முடியுமா? மறைப்பதும் இறைமையின் ஒரு அம்சம். மறைப்பதால் தான் மனிதர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அனைத்தையும் தெரிந்து கொண்டால் மனிதர்களால் ஒரு நாள் கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நம்முடைய மகிழ்ச்சி அறியாமையால் விளைகிறது. யார் அதிக அறியாமையில் இருக்கிறார்களோ அவர்கள் அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அறிவுதான் மகிழ்ச்சிக்கு எதிராக இருக்கிறது. அந்த பேரண்ட நடனத்தில் ஒரு முக்கியமான ஓர் அம்சம் இருக்கிறது. இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறான், படைத்து கொண்டிருக்கிறான், உருவாக்கி கொண்டிருக்கிறான், வினை சொல்லாக இருக்கிறான். எப்போது நாம் படைப்பதை செய்கிறோமோ, உருவாக்குகிறதை செய்கிறோமோ, அப்போது நாம் இறைமையோடு நெருங்கி விடுகிறோம். எப்போது நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோமோ, அப்போது நாம் பெயர் சொல்லாக இருக்கிறோம். எப்போது உருவாக்குகிறோமோ, அப்போது இறைமை நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது. இறைமையோடு நெருங்க வேண்டும் என்றால் வினையாற்றி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அதன் பொருள். ஃபிரிட்ஜிப் கேப்ரா என்பவர் டாவோ பிசிக்ஸ் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அணுவை பிளந்தால் அதில் இருக்கிற அந்த துகள்கள் காஸ்மிக் நடனத்தை போல செல்கிறன என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, ஐரோப்பாவிலே ஜெனீவாவிலே இருக்கிற அந்த அணு ஆராய்ச்சி நிலையத்திலே நடராஜர் சிலை ஒன்று கம்பீரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே படைப்பதும் இறைமையும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு நாள் வினையாற்றாமல் இருந்தால் இந்த உலகம் என்ன ஆகும்? ஒரே ஒரு நாள் ஞாயிறு உதிக்காமல் இருந்தால் என்ன ஆகும்? எந்த காவல் நிலையத்திலே நாம் புகார் கொடுக்க முடியும்? ஒரே ஒரு நாள் நிலவு இரவிலே வராமல், நட்சத்திரங்கள் இல்லாமல், மேகங்கள் இருந்தால் கூட நாம் என்ன செய்கிறோம்? யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு நாள் காற்று இன்று வீசுவதில்லை என்று கதவடைப்பு செய்தால் என்ன ஆகும்? இயற்கை இயங்கிக் கொண்டே இருக்கிற காரணத்தால் தான் மானுடம் செழித்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இயற்கை என்பது கஞ்சத்தனமான காசாளன். அவன் ஒரு நொடியையும் வீணாக்குவதில்லை என்று கடவுள் மாயை என்கிற புத்தகத்தை எழுதிய ரிச்சர்ட் டாக்கின்ஸ் குறிப்பிடுகிறார். இயற்கை தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அது இயங்காமல் இருந்தால் மானுடம் பட்டு போய்விடும் என்பதை அவர் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இயற்கை என்பது வினை சொல்லாக இருக்கிறது, இறைமை என்பது வினை சொல்லாக இருக்கிறது என்பதை நாம் எல்லாவற்றிலும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். தமிழ் இலக்கிய மரபு என்பது இயற்கை வினை சொல் என்பதை எல்லா வகையிலுமே வலியுறுத்தி வலியுறுத்தி நம்மிடம் கூறி வந்திருக்கிறது. ஆம், வினையாற்றுகிற போது ஒன்றை பார்க்க வேண்டும். கடவுளை வினை சொல்லாக பார்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நாம் வினை சொல்லாக பார்க்கிற போது வேண்டுவதை நிறுத்தி விடுகிறோம், கவனிப்பதை தொடங்கி விடுகிறோம். மலர்களின் மௌனத்தை, தென்றலின் ஓசையை, குயில்களின் இசையை, பட்டாம்பூச்சிகளின் சிறகடிப்பை, மின்மினி பூச்சிகளின் மின்னல் தெரிப்பை நாம் கவனிக்கிற போது நமக்குள் ஆழ்ந்த தியானம் உருவாகிறது, நமக்குள் ஆழ்ந்த அமைதி உருவாகிறது. நாம் அலைகள் இல்லாத ஏரிகளைப் போல சலனமற்ற மனத்தோடு இருக்கிறோம். மனத்தை உதிர்ப்பதற்கான உபாயம் அப்போது பிறக்கிறது. ஆகவே வினை சொல்லாக பார்க்கிற போது நம்மிடம் ஒன்று தெளிவாக தெரிகிறது, நாம் இயற்கையை கவனிக்க தொடங்குகிறோம். யாசகராக மாறுவதில்லை, வேண்டுமென்று கேட்பதில்லை, இருப்பதிலேயே நிறைவடைகிறோம். நம் காதுகளை திறந்து வைத்திருக்கிறோம், நம் மனத்தை உதிர்த்து விடுகிறோம். அதுதான் வினைச்சொல்லாக பார்க்கிற போது ஏற்படுகிற அற்புதமான மாற்றம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் இயற்கையை வினைச்சொல்லாக பார்க்கிற போது நாம் பல்வேறு விதமான வழிபாடுகளை மக்களிடம் நிலவுவதை சுட்டிக்காட்டத்தான் வேண்டும். சிலரை பொறுத்தவரை இறைமை என்பது ஓஷோ அவர்கள் குறிப்பிடுவதைப் போல அவர்களுக்கு அது ஒரு மென்கரடி பொம்மையைப் போல,
குழந்தைகள் மென்கரடி பொம்மையை வைத்து விளையாடுவதை பார்க்கலாம். எந்த நேரத்திலும் அவை அந்த மென்கரடி பொம்மைகளை பிரியவே மாட்டார். யாராவது அந்த மென்கரடி பொம்மையை கீழே தள்ளினால் அவை கோபித்து கொள்ளும். தூங்கும் போது கட்டுப்பிடித்து கொண்டு தூங்கும். வேறு இடத்திற்கு செல்வதாக இருந்தால் அதை வாகனத்திலே வைத்து கொண்டு சொல்லும். யாராவது இது கரடி என்று சொன்னால் கூட கோபம் வந்துவிடும். ஏனென்றால் அந்த குழந்தைகளுக்கு அந்த பொம்மையை பொறுத்தவரை அது இன்னொரு விளையாட்டு தோழன். பலருக்கும் இறைவன் என்பதும் வழிபாடு என்பதும் அப்படித்தான் இருக்கிறது. சிலருக்கு இறைமை என்பது செல்ல பிராணியாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் எப்போதும் அந்த செல்ல பிராணியைப் போல நடத்தி கொள்பவர்களாக இருக்கிறார். சிலரோ பயத்தின் காரணமாக வழிபாடு நடத்துகிறார்கள். அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு நரகம் என்பதுதான் பயமுறுத்துகிற சொல். எங்கே இதை செய்தால் நாம் நரகத்திற்கு சென்று விடுமோ என்று அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் உன்னிப்பாக பார்த்து பார்த்து எவை செய்யக்கூடாது என்கிற பட்டியலை கையிலே வைத்து கொண்டு அலைகிறார்கள். சிலருக்கோ பேராசை சுண்டி இழுக்கிறது. அவர்களுக்கு சொர்க்கம் என்கிற சொல் முக்கியம். அதனால் அவர்கள் எவற்றை செய்ய வேண்டும் என்பதை செய்கிறார்கள். ஒருவருக்கு உதவுகிற போது கூட கருணையினால் உதவுவதில்லை. இதை செய்தால் நமக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும், இதை செய்தால் நமக்கு சுவனபதிகள் அகலமாக வாயிலை திறந்துவிடும் என்கிற எண்ணத்தில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இவையெல்லாம் இவர்கள் வழிபாட்டின் நிலைகளாக இருக்கின்றன. ஆனால் வழிபாடு என்பது எப்படி நிகழ வேண்டும்? பென்னாட்சா அவர்கள் ஒரு அற்புதமான கருத்தை குறிப்பிட்டார். சில மனிதர்கள் முதலிலேயே இறந்து விடுகிறார்கள், பின்னர் தான் புதைக்கப்படுகிறார்கள் என்று. நாம் பலரை பார்க்கலாம், நடைபிணங்களாக இருப்பார்கள். யாருக்கும் எந்த உதவியும் செய்யாமல், அவர்கள் முகத்தில் புன்னகை இல்லாமல், சகல நேரமும் இறுக்கமாக, ஏதோ அவர்கள்தான் இந்த பூமியை தோள்களிலே தூக்குவதைப் போல நினைத்து கொண்டு நடமாடுபவர்களை பார்க்கலாம். அவர்கள் யாருக்கும் எந்த ஆறுதலையும் தரமாட்டார்கள். அவரிடம் சென்றால் எதிர்மறை எண்ணங்களை பரப்புவார்கள். இப்படிப்பட்டவர்களை சுமப்பதால் தான் அடிக்கடி பூமிக்கு நிலநடுக்கம் வருகிறதோ என்று நான் யோசிப்பது உண்டு. மனிதன் எப்போது பெயர் சொல்லாக இருக்கிறானோ அவன் செத்து போனவனாக இருக்கிறான். அவன் செயல்கள் புரிகிற போதுதான் வினை சொல்லாக மாறுகிறான். காலம் அவனை கௌரவிப்பதாக இருக்கிறான். வழிபாடுகளின் நிலைகளை பற்றி சொல்லுகிற போது ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். ஜலாலுதீன் ரூமி என்பவர் அற்புதமான கவிஞர். அவர் ஓர் உருவக கதையை குறிப்பிடுகிறார். ஒரு மாடு மேய்க்கிற இளைஞன் அவன் இறைவனிடம் வேண்டுகிறான். இறைவா, தயவு செய்து உன்னிடம் என்னை அனுமதி. நான் வந்தால் சிக்கு பிடித்த உன் முடிக்கு பேனெடுப்பேன், உன் கிழிந்த ஆடைகளை எல்லாம் தைப்பேன், என்னிடம் இருக்கிற மாட்டுப்பாலை உனக்கு கறந்து ஊட்டுவேன் என்கிறார். இதை கேட்டது மோசஸுக்கு கோபம் வந்து விடுகிறது. அங்கே வந்து சொல்கிறார், என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? இறைவன் என்ன ஏழையா? கந்தல் துணியை அணிந்து கொண்டிருப்பவனா? அவன் தலையில் சிக்கு பிடித்திருக்கிறதா? அவன் பசியோடு அலைபவனா? அனைத்தையும் கடந்த அந்த பரம்பொருளை இப்படியெல்லாம் நீ பிரார்த்தனை செய்கிறாயே என்று. அப்போது மோசஸுக்கு மட்டும் ஒரு குரல் கேட்கிறது, மோசஸ், நீ தயவு செய்து என் பக்தர்களை என்னிடமிருந்து பிரித்து விடாதே என்று. ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி வழிபடலாம், அதில் தவறு இல்லை. உதாரணமாக சிலர் குழந்தையை தூக்கி கொண்டு கடிப்பது போல அதை கொஞ்சுவார்கள், சிலர் அடிப்பதைப் போல கொஞ்சுவார்கள், சிலர் திட்டிக்கொண்டே கொஞ்சுவார்கள். ஆனால் அவர்கள் அன்பு உண்மையானது, அவர்கள் கொஞ்சுகிற விதம்தான் வேறே. ஆகவே அன்புதான் இறைமையில் முக்கியம் என்பதனால்தான் சிவாச்சாரியார் கொடுத்த பிரசாதத்தை உண்ணாமல் கண்ணப்ப நாயனார் கொடுத்த மாமிசத்தை இறைமை உண்டதாக வரலாறு உண்டு. அன்பு முக்கியம் என்பதனால்தான் டால்ஸ்டாய் ஒரு அற்புதமான கதையை சொல்லியிருப்பார். ஒரு மத போதகர், அவரிடம் யாரோ சொல்லுகிறார்கள், ஒரு தீவிலே 3 பேர் இருக்கிறார்கள், அவர்கள்தான் மிகச் சிறப்பாக வழிபடுகிறார்கள் என்று. அந்த 3 பேரை நாம் பார்த்தே ஆக வேண்டும், நாம் எவ்வளவு நாட்களாக வழிபட்டு கொண்டிருக்கிறோம், வேத புத்தகத்தை கரைத்து குடித்து விட்டோமே, நாம் அவர்களை சென்று பார்ப்போம் என்று அவர் படகில் அந்த தீவிற்கு பயணிக்கிறார். அந்த தீவிலே போய் பார்த்தால் 3 முட்டாள்கள், எதுவுமே தெரியாதவர். அவரிடம் சென்று இவர் வேதத்தை படித்திருக்கிறார். வேதமா அப்படி என்றால் என்ன என்கிறார்கள். நீங்கள் எப்படி வழிபடுகிறீர்கள்? நீங்கள் 3 பேர், நாங்கள் 3 பேர், கடவுள், பரிசுத்த ஆவி, தேவமைந்தன். நீங்கள் 3 பேர்,
நாங்கள் மூன்று பேர் எங்களை கைவிடாமல் இரு என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. இவ்வளவு மோசமான பிரார்த்தனையை செய்து கொண்டு இவர்களைப் போய் சிறந்த பக்திமான்கள் என்று சொல்லுகிறார்களே என்று நினைத்து அவர்களுக்கு பல வாசகங்களை சொல்லி கொடுத்துவிட்டு மாலை வேளையில் அவர் படகிலே மீண்டும் திரும்புகிறார். சிறிது நேரம் கழித்து பார்த்தால் கடல் மீது மூன்று பூதங்கள் ஓடி வருவதைப் போல தோன்றுகிறது. பயந்து போய்விடுகிறார். ஓடி வந்த அவர்கள் படகை நிறுத்துகிறார்கள். பார்த்தால் அந்த மூன்று முட்டாள்கள் தான். அவர்களை பார்த்து, என்ன இப்படி கடலில் ஓடி வந்தீர்கள் என்று கேட்கிறார். கடலில் ஓடி வருவது எங்களுக்கு சகஜம்தான், எதற்காக ஓடி வந்தீர்கள்? நீங்கள் சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனை மறந்துவிட்டது, அதனால் எங்களுக்கு கொஞ்சம் திரும்ப சொல்லிக் கொடுத்தால் வசதியாக இருக்கும். நீங்கள் பிரார்த்திக்கிற விதம்தான் சரி, சென்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இயற்கை என்பது எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இயற்கை எப்போதும் விதவிதமாக உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. ஒரு செடியில் இருக்கிற மலர்களை பாருங்கள், இரண்டு மலர்கள் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒரு மரத்திலே இருக்கிற பழங்களை பாருங்கள், இரண்டு பழங்கள் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இலைகளை பாருங்கள், ஒரு செடியில் அவை வித்தியாசமாக தென்படுகின்றன. ஆனால் நாம் தரப்படுத்துவதை ஆரம்பித்து விட்டோம். எல்லா தக்காளிகளும் இன்று ஒரே அளவிலே இருக்கிறது. நாட்டுக்கோழிகள் விதவிதமான சிறகுகளோடு இருக்கும். பிராய்லர் கோழிகள் அனைத்தும் ஒரே மாதிரி இருக்கின்றன. நாம் ஒரு காலத்தில் மனிதர்களையும் தரப்படுத்தி விடுவோம். ப்ரோக்ரஸ்டியன் படுக்கை என்பதைப் போல, ப்ரோக்ரஸ்டியனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ப்ரோக்ரஸ்டியன் என்கிற மன்னன் இருந்தான். அவன் ஒரு அழகான படுக்கையை வைத்திருப்பான். அந்த வழியாக செல்கிற அனைவரையும் அழைப்பான், விருந்து கொடுப்பான். அவர்கள் அந்த படுக்கையிலே படுக்க வேண்டும். ஆனால் ஒரு நிபந்தனை, அவர்கள் நீளமும் அந்த படுக்கையின் நீளமும் ஒரே அளவாக இருக்க வேண்டும். கொஞ்சம் அவர்கள் உயரமாக இருந்தால் நீளமான பகுதி வெட்டப்படும், குறைவாக இருந்தால் இரண்டு பேர் பிடித்து இழுத்து நீளமாக்க முயற்சி செய்வார்கள். அதனால் எப்படியோ அந்த படுக்கையில் படுப்பவர்கள் இறந்து போய் விடுவார்கள். அதை போல இப்போது தரப்படுத்துகிற முயற்சியை நாம் மேற்கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இறைமையை வழிபடுவதற்கு நம்முடைய நம்பிக்கை தான் முக்கியம். எனக்கு ஒரு சின்ன ஜென் கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு பெண் துறவி ஒரு புத்தர் சிலையை வைத்திருப்பாள். அந்த புத்தர் சிலைக்கு அழகான தங்க இழையை போர்த்தியிருப்பாள். அதை தங்க புத்தர், தங்க புத்தர் என்று அழைப்பாள். அந்த புத்தர் சிலையை எங்கு போனாலும் அந்த மென்கரடி பொம்மையைப் போல எடுத்து செல்வாள். ஒரு பெரிய மலாலயத்திற்கு சென்றால் ஆயிரக்கணக்கான புத்தர் சிலைகள், அவற்றை பார்த்து வழிபட்டிருக்கலாமே, இல்லை என்னுடைய புத்தரைத்தான் வழிபட வேண்டும், எனவே தங்க புத்தரை எடுத்து வைத்தாள். தினமும் அதற்கு சாம்பிராணி புகை காட்டுவாள். அப்போது அந்த சாம்பிராணி புகை எல்லா புத்தர்களுக்கும் செல்கிறதே என்று நினைத்தாள். உடனே, சரி சரி, இது சரியான அணுகுமுறை இல்லை, அதனால் நாம் நம்முடைய புத்தருக்கு மட்டும் செல்கிற மாதிரி செய்ய வேண்டும் என்று ஒரு இரும்பு குழாயை எடுத்து சாம்பிராணி தூபம் போடுகிற அந்த பாத்திரத்தோடு பிணைத்து வைத்து விட்டாள். சாம்பிராணி புகை இப்போது தங்க புத்தருக்கு மட்டும்தான் செல்லும். சிறிது நாட்கள் கழித்து வேறொரு மடாலயத்துக்கு செல்வதற்காக அவள் அந்த சாம்பிராணி குழாயை எடுத்து பார்த்தபோது அந்த தங்க புத்தரின் மூக்கு கருமூக்காக ஆகியிருந்தது. தங்க புத்தரை அவர் கருமூக்கு புத்தராக ஆகிவிட்டார். எப்போது நம்முடைய கடவுள்தான் பெரிது என்று நினைக்கிறோமோ, நம்முடையது நமக்கு மட்டும்தான் சொந்தம் என்று நினைக்கிறோமோ, அப்போது நாம் தங்க புத்தர்களையும் கருமூக்கு புத்தர்களாக ஆகிவிடுகிறோம் என்பதுதான் உண்மை. இன்னொன்றையும் நாம் பார்க்க வேண்டும். கடவுளை நாம் எப்போது பெயர் சொல்லாக பார்க்கிறோமோ அப்போது நாயக வழிபாடுக்கும் அது இடம் கொடுத்து விடுகிறது. நம்முடைய ஆதர்ச நாயகர் எதை செய்தாலும் அது சரி என்று நினைப்பவர்களாம். அவர் தும்முவதில் கூட சில பொருள்களை கண்டுபிடிப்பவர். அவர்கள் அசைவில் கூட ஏதோ அர்த்தம் இருப்பதாக நினைப்பவர்கள். அது அதனால்தான் தொடங்குகிறது என்பது முக்கியம். எனவே வினைச்சொல்லாக பார்க்கிற போது அந்த விளக்கங்கள் தேவையில்லாமல் போய்விடுகிறது. நம் தமிழ் மரபு என்பது வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதாக இருந்தது. லைஃப் அஃபர்மேட்டிவ். யார் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இயற்கையை ரசிப்பார்கள், இருத்தலை நேசிப்பார்கள், மலரை பார்த்து அவர்கள் கைத்தட்டுவார்கள், புல்லுக்கு கூட நடக்காமல் நடந்து செல்வார்கள், எல்லா மனிதர்களிடையும் நம்பிக்கையை பரப்புவார்கள்,
பார்ப்பவர்களை எல்லாம் புன்னகை செய்வார்கள். அவர்கள் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவர்கள். எல்லா நேரங்களிலும் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிகரமானது என்று நினைப்பார்கள். வருத்தங்கள் வருகிற போதெல்லாம் அவற்றை மகிழ்ச்சி என்கிற சல்லடையால் வடிகட்டி அனுப்பிவிட்டு எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்களை சுற்றி இருப்பவர்கள் சிரித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் நகைச்சுவையாக்குவார்கள். தங்களுடைய தவறுகளை கூட சிரித்து மகிழ்ந்து நகைச்சுவையாக்குகிற பண்பு அவர்களுக்கு உண்டு. அதனால்தான் தமிழ் இலக்கிய மரபிலே உடலை வருத்திக் கொள்வதில் உடன்பாடு இல்லை. நாம் படித்திருக்கிறோம், 6 ஆண்டுகள் கடுந்தவம் புரிந்து எலும்பு கூடாக ஆகிவிட்டார் புத்தன். அவரால் நடக்கக்கூட முடியவில்லை. நிரஞ்சனா என்கிற நதி அதுவே மெலிதாக ஓடும், அந்த நதியை கூட அவரால் கடக்க முடியவில்லை. அடித்து செல்லப்படுகிற நிலையிலே இருந்தபோது சுஜாத்தை என்கிற பெண் அவருக்கு பால் சோறு கொடுக்கிறார். அப்போதுதான் அவர் ஒன்றை உணர்கிறார், வருத்தப்படுவதால் நிச்சயமாக நாம் மெய்ஞானம் அடைய முடியாது என்று மாற்றிக்கொண்டு அமர்கிறார். அன்றைய இரவே அவருக்கு மெய்ஞானம் கிடைத்து விடுகிறது. அதனால்தான் அவரும் ஒளியை பற்றி சொன்னார், அப்போ டிப்போ பவ என்றார், நீயே உனக்கு ஒளியாக இரு என்று குறிப்பிட்டார். திருவள்ளுவரும் எல்லா விளக்கும் விளக்கல்ல, ஒருவருக்கு பொய்யா விளக்கே விளக்கு என்று குறிப்பிட்டார். தமிழ் மரபை பொறுத்தவரை திருமூலர் சொல்வது மிகவும் முக்கியம், உடம்பார் அழியில் உயிரார் அடிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்று அவர் குறிப்பிடுகிறார். வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நாம் மெய்ஞானம் அடைய வேண்டும் என்பதை திருமூலர் சொன்னார். பார்ப்பான் அகத்திலே பால் பசைந்து உண்டு என்று குறிப்பிடுகிறார். அவற்றை இந்த புலன்களை சரியாக ஒருவர் நிர்வகித்தால் அவை பாலை சொரியும் என்று குறிப்பிடுகிறார். வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதைத்தான் திருக்குறள் கூறியது. அதனால்தான் நம்முடைய சித்தர்கள் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மருத்துவ முறைகளை கூறினார்கள். இந்த சித்தர்கள் தான் இந்த உடலை எப்படி பேண வேண்டும் என்பதை சொன்னார்கள். அதைத்தான் மருத்துவர் மானச்சா அவர்கள் நமக்கு விளக்கினார்கள். அவர்கள் வாழ்க்கையை புறக்கணிக்கவில்லை, வாழ்க்கை ஏற்றுக்கொள்ள தகுந்தது என்று சொன்னார்கள். இந்த வாழ்க்கையை வெறுக்க வேண்டியதில்லை, உடல் வெறுக்கத்தக்கது அல்ல என்று சொன்னார். திருக்குறளை வாழ்வை ஏற்றுக்கொண்ட ஓர் இலக்கியம் என்று ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்கிற நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி குறிப்பிடுகிறார். வறுமையை ஒருபோதும் திருவள்ளுவர் சிலாகிக்கவில்லை. இன்மையின் இன்னாதது யாதென், இன்மையின் இன்னாததே இன்னாதது என்கிறார். வறுமையை காட்டிலும் கொடியது எதுவென்றால் வறுமைதான் கொடியது என்கிறார். வறுமையை அவர் கொண்டாடவில்லை. அதனால்தான் பொருட்பாலையும் சேர்த்தார், இன்பத்து பாலையும் சேர்த்தார். அப்துல் ரஹ்மான் அவர்கள் கடைப்பால் என்றாலே கலப்பு பால் தானா என்று குறிப்பிடுவார். கடையிலே வாங்குகிற பால் என்றாலே கலப்பு பால், இறுதியிலே வருகிற பால் என்றால் கலப்பு பால் என்கிற 2 பொருள்களில் அதை கூறியிருப்பார். அந்த திருக்குறளில் வறுமையை பற்றி சிலாகித்து பேசாத வள்ளுவர் பொருட்செல்வம் எவ்வளவு முக்கியம் என்பதை பல்வேறு நிலைகளில் குறிப்பிடுகிறார். அதனால்தான் துறந்தார்க்கும் துவார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வன் என்பான் துணை என்கிறார். துறந்தவர்களுக்கும் சரி, இறந்து இருப்பவர்களுக்கும் சரி, வறிய நிலையிலே இருப்பவர்களுக்கும் சரி, அவர்கள் அனைவருக்குமே வாழ்க்கை அமைத்து கொடுக்கிற வல்லமை பெற்றது இல்வாழ்க்கை தான் என்று அவர் சொன்னார். நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் அனைத்துமே வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவை. அதனால்தான் புறநானூறாகட்டும் அறநானூறாகட்டும் அகநானூறாகட்டும் சங்க இலக்கியங்களாகட்டும் அவை வாழ்க்கையை சிலாகித்து பேசின, இயற்கையை பதிவு செய்தன. ஒரு மலரை பார்த்து அவர்கள் வியந்தார்கள், ஒரு புல்லை பார்த்து அவர்கள் வியந்தார்கள், ஒரு பள்ளியை கூட குறுந்தொகை பதிவு செய்திருக்கிறது. வானகத்திலே அலைந்து கொண்டிருக்கிற விலங்குகளையெல்லாம் பார்த்து இவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று அவர்கள் வியந்து கை தட்டி பாராட்டினார்கள். அவைதான் சங்க பதிவுகளாக இருந்தன. அவர்கள் வாழ்க்கையை ஒருபோதும் மறுதளிக்காமல் வாழ்ந்தார்கள். ஒருவர் உருவாக்கிய பொருளை எப்படி நாம் சிதைக்க முடியும்? உருவாக்குவது என்பது வாழ்க்கையோடு தொடர்பு உடையது என்பதை ஒரு கதை ஒன்று சொல்லுகிறது. ஒரு பீங்கான் கடைக்காரர் நிறைய அழகான பீங்கான் பாத்திரங்களை அடுக்கி வைத்திருந்தார். அவர் பலி கொடுப்பதற்காக ஒரு ஆட்டையும் கட்டி வைத்திருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த ஞானி அந்த அவரிடம் கேட்டார், இந்த ஆடு எதற்கு? பலி கொடுப்பதற்காக. எதற்கு பலி? இறைவனை மகிழ்விப்பதற்காக. உடனே அவர் அந்த பீங்கான் பாத்திரங்களை எல்லாம் எடுத்து போட்டு போட்டு உடைத்தார். ஏன் உடைக்கிறீர்கள் என்றார். உனக்கு மகிழ்ச்சியாக இருக்குமே என்றுதான் என்ன.
நான் செய்த பொருட்களை என் கண் முன்னால் உடைத்தால் எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுமா? இறைமையாக படைத்த ஆட்டை அவருக்கு பலி கொடுத்தால் அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா என்று கேட்டார். இதை குறிப்பிடுவதற்கு காரணம், நாம் எப்போதுமே வினை சொல்லாக இறைமையை பார்க்கிற போது எல்லா உயிரிலுமே இறைமை பிரதிபலிக்கிறது என்கிற அற்புதமான ஓர் உண்மையை புரிந்து கொள்வோம் என்கிற காரணத்தினால்தான். நாம் இந்த உலகம் நிலையில்லாததா என்கிற கேள்வியை வாழ்க்கை வெறுப்பு மனிதர்கள் ஏற்படுத்துகிற போது அதையும் நுட்பமாக ஆராய வேண்டும். இந்த உலகம் உண்மையிலேயே நிலையில்லாததா? குருநானக் ஜாப்பூசி சாஹிப் என்கிற அந்த அருமையான புத்தகத்தில் மாயை என்பதும் இறைமையை சார்ந்ததுதான் என்று குறிப்பிடுகிறார். நிற்பதும் நடப்பதும் மாயை அல்ல, அவை சொற்பனங்கள் அல்ல. காண்பதும் கேட்பதும் நிச்சயமாக மாயை அல்ல, அவை எல்லாம் பொருள் புதிந்தவை என்று பாரதியார் கவிதையிலே குறிப்பிடுகிறார். உண்மையிலேயே நிலையில்லாதது தான் உண்மையானது. எது நிலையோடு இருக்கிறதோ அது உண்மையானது அல்ல. ஒரு நெகிழியிலே ஒரு பிளாஸ்டிக் பூ நிலையாக இருக்கும். நிஜமான பூ மாலையிலேயே வாடிவிடும். ஆனால் நிஜமான பூ என்பது அந்த வாடுகிற மலர்தான். ஏனென்றால் அதுதான் மலர்கிறது. வாழ்வதுதான் சாகவும் முடியும். வாழாததற்கு சாவே இல்லை. எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஒரு முறை அக்பரிடம் பீர்பால் சொன்னார், மனிதர்கள் உண்மையை மதிப்பதில்லை, போலிகளைத்தான் மதிக்கிறார்கள் என்று. போலிகளைத்தான் மதிக்கிறார்கள் என்று நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் அக்பர். சரி, நான் ஒரு காலத்தில் நிரூபித்து காண்பிக்கிறேன் என்று பீர்பால் சொல்லிவிட்டார். ஓர் இரண்டு மாதங்கள் கழிந்த பிறகு ஒரு மலர் விற்பவர் அழகான மலர்களோடு வந்தார். அக்பரிடம் கொடுத்தார். அக்பர் பார்த்தார், மலர்கள் அழகாக இருக்கின்றன என்று ஒரு பொற்காசை கொடுத்து அனுப்பிவிட்டார். பிறகு வெளிநாட்டிலிருந்து ஒருவர் ஒரு செயற்கை மலரை கொண்டு வந்தார். பார்க்க அவ்வளவு அழகாக இருந்தது. அதை பார்த்த அக்பர் அதை திரும்ப திரும்ப பார்த்து சிலாகித்து விட்டு 10 பொற்காசுகளை தந்தார். அவர் போன பிறகு பீர்பால் சொன்னார், பார்த்தீர்களா, உண்மையை விட போலியைத்தானே நீங்களும் நேசிக்கிறீர்கள். போலியான மலருக்குத்தானே அதிக பணம் கொடுத்து நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டார். மனித வாழ்க்கையை பொறுத்தவரை நாம் இவற்றை நேசிப்பதற்கு கற்றுக்கொள்வதற்காகத்தான். மாயை என்பது எதுவும் இல்லை, நிலையில்லாதது என்று சொல்வதுதான் உலகத்தின் அழகு. நேற்று இருப்பதைப் போல இன்று ஒரு மனிதன் இல்லை. நேற்று முள்ளாக இருந்திருக்கலாம், இன்று மலராக ஆகியிருக்கலாம் அல்லவா? நேற்று ஓர் ஆறு வறண்டு இருக்கலாம், இன்று வெள்ளம் ஓடலாம் அல்லவா? நேற்று வறட்சியாக இருந்திருக்கலாம், இன்று குளிர்ந்த தென்றல் வீசலாம் அல்லவா? நிலையில்லாமைதான் உலகத்திற்கு அழகு சேர்க்கிறது, அதுதான் இந்த உலகத்தை பெருமைப்படுத்துகிறது என்பதை உணர்கிற போது இந்த உலகம் சொர்க்கபுரியாக மாறிவிடுகிறது. அதனால்தான் ரவீந்திரநாத் தாகூர் மரணப்படுக்கையிலே இருக்கிற போது ஒருவர் வந்தார், இறைவா இந்த பிறவியே இவருக்கு கடைசி பிறவியாக இருக்கட்டும் என்று வேண்டினார். உடனே தாகூர் அவரை கோபித்துக் கொண்டார், என்ன சொல்கிறீர்கள், நான் இன்னும் பல பிறவிகள் எடுக்க வேண்டும். சூரிய உதயத்தை பார்க்க வேண்டும், மலர்களை பார்க்க வேண்டும், பௌர்ணமி நிலவை பார்த்து மகிழ வேண்டும், கவிதைகள் எழுத வேண்டும். சின்ன குழந்தைகள் புன்னகையோடு இந்த பூமிக்கு வருகிறார்கள். இறைவன் இன்னும் மானுடத்தின் மீது நம்பிக்கை இல்லை, இழக்கவில்லை என்பதற்காக தான் குழந்தைகளை தொடர்ந்து படைத்து அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். அவர்களையெல்லாம் பார்த்து நான் மகிழ வேண்டாமா? அதை விட்டுவிட்டு இந்த பிறவியே கடைசி பிறவியாக இருக்கட்டும் என்று சொல்கிறாயே, எனக்கு இன்னும் நிறைய பிறவிகள் வேண்டும் என்று கேட்கிறார். காரணம், வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாவற்றிலும் இறைமை இருப்பதாக நினைப்பார்கள். செயின்ட் பிரான்சிஸ் அவர் மிகுந்த கருணையுள்ளவர். புனித பிரான்சிஸ் நடந்து சென்றால் அவருடைய தோளிலே பறவைகள் வந்து அமரும். நான் கூட சில நேரங்களில் பறவைகளுக்கு உணவிட்டு பார்ப்பதுண்டு. ஆனால் நான் அகன்ற பிறகுதான் அவை வந்து உண்ணுகின்றன. ஏதோ ஒன்றிரண்டு கைகளிலிருந்து வாங்கி சாப்பிட்டாலும் அத்தனை பறவைகளும் கைகளிலிருந்து வாங்கி சாப்பிடாதா என்று நினைப்பதுண்டு. நம் மனத்தில் இன்னும் கொஞ்சம் வன்மம் இருக்கிறது. அந்த வன்மம் அகன்றால்தான் கைகளிலே இருந்து வாங்கி தின்ன முடியும். அக்பருடைய கைகளிலிருந்து மான்கள் வந்து உணவை பெற்றுக்கொண்டு செல்லும் என்று நான் படித்திருக்கிறேன். அத்தகைய கருணையை மனிதன் அடைய வேண்டுமென்றால் வன்மையை உதிர்க்க வேண்டும். அந்த புனித பிரான்சிஸ் சீடர்களோடு சென்று கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு சீடன் கேட்கிறான்,
இறைமை என்றால் என்ன என்று சொல்ல முடியுமா? அவர் சொன்னார், ஒன்றும் சொல்லவில்லை. அவர் நேடியாருக்கு சென்றார். ஒரு பட்ட பாதாம் மரம் இருந்தது. அதன் அடியிலே அமர்ந்து பிரார்த்தனை செய்தார். சிறிது நேரத்தில் அந்த பட்ட பாதாம் மரம் துளிர்த்து பூக்களாக இருந்தது. அவர் சொன்னார், இதுதான் இறைமை. அதனால் தான் சொல்லுகிறேன், இறைமை என்பது வினைச்சொல்தான் என்பது. புத்தர் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுவார். இறந்து போயிருந்த ஒரு பன்றி, அது இறந்தது தெரியாமல் குட்டிகள் ஓடி வந்து பால் குடிக்கின்றன. சிறிது நேரத்தில் அந்த உடலில் எந்த சலனமும் இல்லை என்பதை அறிந்து கொண்டதும் அவை பால் குடிப்பதை நிறுத்தி கொண்டன. உயிர்ப்புடன் இருப்பதுதான் இறைமை. யாரெல்லாம் உயிர்ப்புடன் செயல்படுகிறார்களோ அவர்கள் இறைமையின் வெளும்பை தொட்டு விடுவார்கள். இல்லாவிட்டால் நாம் பெயர் சொல்லாக நினைக்கிற போது இறைமையோடு பேரம் பேச தொடங்குகிறோம். ஒருவன் மிதிவண்டியிலே சென்று கொண்டிருந்தான். மிதிவண்டியை நிறுத்திவிட்டு சந்தைக்கு சென்று ஏதோ பொருளை வாங்கினான். அப்போதுதான் அவனுக்கு தோன்றியது, மிதிவண்டியை பூட்டாமல் வந்து விட்டோம் என்று. ஓடி சென்று பார்த்தான், மிதிவண்டியை யாரும் திருடவில்லை. அப்பா, மிதிவண்டியை யாரும் திருடவில்லை என்று அருகிலே இருக்கிற கோயிலுக்கு சென்று தேங்காய் உடைத்து விட்டு வந்தான். மிதிவண்டி காணாமல் போயிருந்தது. தாமஸ் பெயின் என்கிற அறிஞர் ஒன்றை சொன்னார், இந்த உலகமே என் வீடு, எல்லா மனிதர்களும் என் சகோதரர்கள், நன்மை செய்வதே என்னுடைய மார்க்கம் என்று குறிப்பிட்டார். தாமஸ் பெயின் சாதாரண மனிதர் அல்ல. நாமெல்லாம் நம்முடைய நாடு வேறொரு நாட்டை அடிமைப்படுத்தினால் மகிழ்ச்சி அடைவோம், படையெடுத்து சென்று கைப்பற்றினால் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் பெருமையாக பேசும். சரித்திரத்திலே நாம் படிக்கிறவர்கள் எல்லாம் படையெடுத்தவர்கள் தானே. அவர்கள் எல்லாம் ஒரு வகையில் வன்முறையை செய்தவர்கள்தான். மௌனத்தை செய்த புத்தரை பற்றி அரை பத்தி, மகாவீரரை பற்றி கால் பத்தி, சாக்ரட்டிஸை பற்றி சிறிது அங்கேயே வருகிறது, பிளாட்டோவை பற்றி இன்னும் சிறிது. இவர்களெல்லாம் மௌனத்தை சொன்னவர்கள். அவர்களை நாம் வாசிப்பது இல்லை, வன்மத்தை சொன்னவர்களைத்தான் நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த மகத்தான ஒரு நிகழ்வில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளலாம். தாமஸ் பெயின் இங்கிலாந்திலே பிறந்தவர். ஆனால் இங்கிலாந்து அமெரிக்காவை அடிமைப்படுத்தியதை அவர் விரும்பவில்லை. அமெரிக்காவிற்கு சென்றார். அமெரிக்காவில் இருந்த சிப்பாய்களிடம், நீங்கள் உங்கள் நாட்டு விடுதலைக்காக போராட வேண்டும் என்று பொது அறிவு காமன் சென்ஸ் என்கிற சஞ்சிகையை எழுதினார். அந்த சஞ்சிகையை படித்துத்தான் அந்த சிப்பாய்களுக்கு வீரம் வந்தது. போராடினார்கள். அமெரிக்கா தனி நாடாக உருவானது. பிரான்ஸ் நாட்டிலே புரட்சி வெடித்த போது அவர் அதை ஆதரித்தார். ஆனால் அவர்கள் வன்முறையை கை கொண்ட போது எதிர்த்தார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதர். காரணம், அவர் உலகம் எனது வீடு என்று நினைத்தார். எந்த நாட்டில் சுதந்திரம் இல்லையோ அந்த நாடு என்னுடைய நாடு என்று நினைத்தவர் தாமஸ் பெயின், ஷேக்வாரா என்கிற இரண்டு பேர். அவர்கள் இருவரும் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாட்டிற்காக போராட வேண்டும் என்று நினைத்தார். ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன், பறவைகளோடு எல்லை கடப்பேன், பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த பெயரால் விழிப்பேன், நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளா கையிலும் நெஞ்சம் பரவும், கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளையில் அடையும், போதியின் நிழலும் சிலுவையும் பிறையும் பொங்கும் சமத்துவ புனலில் கரையும், எந்த மூலையில் விசும்பல் கேட்டாலும் எனது செவிகளில் எதிரொலி கேட்கும், எந்த கூண்டில் சிறகுகள் பட்டாலும் எனது சிறகிலும் குருதியின் கூடு, சமயங்களற்று மானுடம் கூடும் சுவரில்லாத சமவெளி தன்னில் குறிகளில்லாத முகத்திலில் விழிப்பேன், மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன் என்று கவிஞர் இன்குலா பாடினார். எல்லா புல்களையும் பேர் சொல்லி அழைப்போம். ஏனென்றால் உலகமே நம்முடைய கூரை என்று உணர்வோம். ஒரு சின்ன சம்பவத்தோடு உங்களிடம் ஆன்மீகம் என்பது என்ன என்பதை கூற விரும்புகிறேன். ஒரு விறகு வெட்டி தினமும் காட்டுக்கு சென்று விறகு வெட்டி எடுத்து வருவான். அந்த காட்டின் விளிம்பிலே ஒரு துறவி இருந்தார். இவன் தினமும் விறகு வெட்டுவதை பார்த்து ஒரு நாள் அவனை அழைத்தார். நீ விறகு வெட்டுகிறாயே, நீ ஓரத்திலேயே வெட்டி கொண்டு சென்று விடுகிறாய்,
கொஞ்சம் உள்ளே சென்று மண்ணை வெட்டு, என்ன கிடைக்கிறது என்று பார் என்றார். எனக்கு கிடைக்கிற விறகு எனக்கு போதுமாக இருக்கிறது, நான் எதற்கு அதை செய்ய வேண்டும் என்றான். இல்லை, செய்துதான் பாரே என்றார். அவன் கொஞ்சம் உள்ளே சென்று மண்ணை தோண்டினான். செம்பு கிடைத்தது, நிறைய செல்வம் கிடைத்தது. மகிழ்ச்சியாக வந்து எல்லாவற்றையும் மறந்துவிட்டு குடும்பத்தோடு இருந்தான். ஒரு நாள் அவனை அந்த ஞானி அழைத்தார். நீ இன்னும் கொஞ்சம் உள்ளே செல் என்றார். இன்னும் கொஞ்சம் உள்ளே சென்றான், வெள்ளி கிடைத்தது. மகிழ்ச்சியாக தங்கிவிட்டான். மறுபடியும் அழைத்தார். இன்னும் கொஞ்சம் உள்ளே செல், ஏற்கனவே மகிழ்ச்சியாக இருக்கிறேனே. இல்லை இல்லை, இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் உள்ளே சென்றான், தோண்டினான், தங்கம் கிடைத்தது. எல்லா வசதிகளும் வந்துவிட்டது, நிம்மதியாக இருந்தான். அவனை மறுபடியும் ஞானி அழைத்தார். இன்னும் கொஞ்சம் உள்ளே செல். சென்றான், வைரம் கிடைத்தது. மிகப்பெரிய செல்வந்தன் ஆகிவிட்டான். அந்த நாட்டிலேயே அவன்தான் செல்வந்தன். மகிழ்ச்சியிலே திளைத்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் அவனை அழைத்தார். எதற்காக அழைக்கிறீர்கள்? நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இனிமேலும் உள்ளே செல்ல முடியாது. நீ உள்ளே சென்றால் வைரத்தை காட்டிலும் ஒன்றை செய்வாய். எங்கே செல்ல வேண்டும்? உனக்குள்ளே செல்ல வேண்டும், உனக்குள்ளே தோண்ட வேண்டும். உனக்குள்ளே தேண்டினால் அந்த வைரத்தை காட்டிலும் மிகுந்த ஒன்றை உன்னால் பெற முடியும் என்று கூறினார். இறைமையை இனிமேல் வினை சொல்லாக பார்ப்போம். மலரல்ல அவன் மலர்தல், நதியல்ல அவன் பாய்தல், அவன் செடியல்ல துளிர்த்தல், அவன் மனிதர்களல்ல புன்னகை, அவன் குழந்தைகளல்ல துள்ளல். எனவே இறைமையை வினை சொல்லாக பார்த்து நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம். இந்த உலகமே ஒன்று என்று கூறுவோம். நாம் சகோதரர்களாக மாறுவோம். சண்டைகள் இல்லாத சமரசம் கொண்ட உலகில் வாழ்வோம். சர்ச்சைகள் இல்லாத அமைதி கொண்ட உலகத்தில் வாழ்வோம். அன்பை அனைவருக்கும் பொதுமொழியாக்குவோம். புன்னகையை நாம் நம்முடைய கீதமாக்குவோம். நன்றி, வணக்கம்.